Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதிலிருந்து அதிர வைக்கும் ஆச்சரியங்களும் திடுக்கிடும் திருப்பங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றன. நாட்டிலேயே அதிக லோக்சபா தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு இண்டி கூட்டணி அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது. அதற்கடுத்தபடியாக அதிக தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்திலும் அதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது. 48 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது இண்டி கூட்டணி. இந்த மாநிலத்தில் காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத காங்கிரசின் கூட்டணி ஆட்சி நடந்த நிலையில் பாஜக தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது. சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் எம்எல்ஏக்களை பாஜக இழுத்தது. ஷிண்டே முதல்வரானார். சிவசேனா கட்சியும் அவர் கைக்கு போனது. லோக்சபா தேர்தலுக்கு முன்பு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரசையும் பாஜக உடைத்தது. அஜித் பவார் பாஜகவுடன் ஐக்கியமானார். இது காங்கிரஸ் சரத்பவாரின் என்சிபி உத்தவின் சிவசேனா தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இருப்பினும் மனம் தளராது இண்டி கூட்டணியின் தலைவர்கள் மகாராஷ்டிராவில் தீவிர பிரச்சாரம் செய்தனர். அதற்கு கைமேல் பலன் கிடைத்துள்ளது. மொத்தம் உள்ள 48 தொகுதிகளில் இண்டி கூட்டணி 29 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பாஜக கூட்டணி 18 தொகுதிகளிலும் மற்றவை ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. பாஜக கூட்டணி 30 இடங்களிலும் இண்டி கூட்டணி 18 இடங்களிலும் வெல்லக்கூடும் என்று எக்ஸிட் போல் கணிப்புகள் கூறின. ஆனால் ரிசல்ட் அப்படியே தலைகீழாக வந்துள்ளது. இது இண்டி கூட்டணிக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. எதிர்க்கட்சிகளை உடைத்து வெற்றி பெறலாம் என பாஜக போட்ட கணக்கு பலிக்கவில்லை. மகாராஷ்டிரா மக்கள் பாஜக திட்டத்தை தவிடுபொடியாக்கிவிட்டனர் என இண்டி கூட்டணி தலைவர்கள் கூறினர்.